டி நகரில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ரொம்ப பசியோடு திரும்பி வரும்போது நமக்கு கிடைச்ச கடை தான் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கே பேர் போன கடை சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஆனால் நான் முதல் தடவையாக சாப்பிட்றேன், வாங்க போகலாம், உள்ளே என்னென்ன சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போல் நம்ம மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு மட்டன் பிரியாணி ஒன்று சொன்னால், நம்ம ராசியோ என்னமோ தெரியல, எந்த கடைக்கு போனாலும் மட்டன் பிரியாணி இருக்க மாட்டேங்குது. சரி சிக்கன் பிரியாணி தான் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சொன்னால் அதுவும் இல்லைன்ட்டாங்க. சரி என்ன தான் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் வரு வழிய அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது சிக்கன் 65 பிரியாணி இருக்குது, ஸ்பெஷலாக உங்களுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா. பிரியாணி பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது 3 சிக்கன் 65 தான் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் ஆயிடுச்சு. சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது தான் தெரிஞ்சது இன்னொரு 3-4 பீஸு பிரியாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதுதான் நமக்கு வந்து ஸ்பெஷல் பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம செல்லக்குட்டி சிக்கன் 65 பிச்சு பிரியாணிக்கு நடுவில் வச்சு நம்ம பிரியாணிக்கு சொந்தக்காரங்க ரைத்தாவையும் எடுத்து மேலே வச்சு சேர்த்து கொஞ்சம் முட்டையை பிச்சு வச்சு பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இருக்குது பாருங்க. ஆஹா, 200 சம ஒர்த்தான பிரியாணிங்க. ஒரு பிரியாணி வாங்கி 2 சாப்பிட்டோம். நம்ம ஆர்டர் பண்ணது ஃபிஷ் ஃபிங்கர், அதோட சேர்த்து மைனஸும் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பைட் போய் பார்க்கலாம். பைட் மைனஸோடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மைனஸை டிப் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பைட் மட்டும் இல்லை, எல்லா பைட்டுமே மைனஸோட மட்டும்தான் வச்சு சாப்பிட்டோம். டோட்டலாக சொன்ன மாதிரி 6 இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220. ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் 65 பிரியாணி வாங்கி சாப்பிடணும். மற்ற பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்க, எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.